நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் இரண்டாவது திருமணம் செய்ய கோரி பெற்றோர்கள் வற்புறுத்தியதால் மனமடைந்த மகன் தனது குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேத்துப்பட்டியை சேர்ந்த 29 வயதான கீதா, இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் 35 வயதான ஸ்ரீதர் என்ற நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தம்பதிகளுக்கு 2 வயதில் ரோஹித் என்ற மகன் உள்ளான். இந்நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக ஸ்ரீதர் கடந்த ஆண்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் கீதாவுக்கு அவரின் பெற்றோர்கள் இரண்டாவது திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு கீதா சம்மதிக்காத நிலையில் தனது குழந்தையுடன் வாழ விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதை குறித்து பெற்றோர் தொடர்ந்து கீதாவிடம் வற்புறுத்தி வந்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அவர் நேற்று காலை வீட்டில் யாரும் இல்லாத போது ரோஹித்துக்கு கொசு மருந்து கொடுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் டைரியில் தனது மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை என்று எழுதிவிட்டு தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை பார்த்த கீதாவின் உறவினர்கள் அவரையும் குழந்தையும் மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ரோஹித் ஏற்கனவே இறந்து விட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆபத்தான நிலையில் கீதா சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.